Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 22nd August 2023. இனியோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு கலந்து முடிந்ததாக பார்க்குறோம். டவு ஜோன்ஸ் -0.03% ஒரு ஃப்ளாட்டாக முடிந்ததாக பார்க்குறோம். அதே நேரம் எஸ்என்பி 500 நாஷ்டாக்கும் ஓரளவுக்கு ஏற்றத்தோட எஸ்என்பி 500.6%. அதே நேரம் நாஸ்டாக் வலிமையாக ஏறின்றதை பார்க்குறோம், 1.56%. இந்த வலிமையான நாஸ்டாக் ஏற்றம் நம்மளுடைய ஐடி நிறுவனங்களும் இன்று பிரதிபலிக்கலாம். அதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாமே உயர்ந்து துவங்கி இருக்கிறது. ஒரு ஒரு மார்ஜினல் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வலிமையான ஏற்றம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, பட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில ஓப்பனாக இருக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி, முன்னாடி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஆச்சு இல்லையா, ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங், நேற்று எங்கே முடிஞ்சதோ அதுக்கு அருகாமல் தோங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த 90,250 வெரி குரூஷியல் சொல்லியிருந்தேன். அதை வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருந்தேன். அது வந்து டெஸ்ட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே எழுந்து விட்டது. அதனால் நம்ம அதை மாற்றவில்லை. இப்போவும் 90,250 நம்ம சப்போர்ட்ல எவ்வளோ வச்சுருக்கோம். இது மேலே இப்போ ஏற ஆரம்பிச்சு போகும்போது பார்க்கலாம். வலிமையான தடைகளை 19,750 இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ் பார்த்துட்டு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு திட்டமிடலாம். நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி 43,000 இந்த 500 என்ற சப்போர்ட் லெவல் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. மேல் நோக்கி இப்போ நகர்ந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த 43,500 45,800 இடைப்பட்ட ஒரு இடத்துல இப்போதைக்கு இருப்பதாக பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் 4.34 ஏறக்குறைய 2007 அப்புறம் அதிகபட்சமாக தொட்டதாக ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது பங்கு சந்தைக்கு பாதகமான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் மட்டும் மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், 103.22 இருக்கு. பிரண்ட் க்ரூடு ஒரு டாலர் அளவு குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம், 84.43 டாலர் பெர் பேரல். இது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லது. தங்கத்தின் நிலை தொடர்ந்து இறங்குமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய குறைந்தபட்ச விலை அப்படின்ற ஒரு எல்லையை நேற்றுக்கு தொற்றுக்கதை பார்க்குறோம், 1,895 டாலர் பர் அவுன்ஸ். யூஎஸ்டி ஐநாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் வலிமை குன்றி தான் காணப்படுகிறது, 83.10. அதே நிலைமையில் இருந்தாலும் கூட சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய நகர்வு அப்படின்றது கிட்டத்தட்ட அது 81.70 இருந்து 83.10 மாறி இருப்பது என்பது பெருமளவு ஒரு ருப்பிக்கு பின்னடைவாக பார்க்கலாம், டாலருக்கு வலிமை சேர்ப்பதாகவும் பார்க்கலாம். இன்னமும் வலிமை குன்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ ரிலையன்ஸோட ஜியோ ஃபைனான்ஸ் நேற்றுக்கு லிஸ்ட் ஆச்சு இல்லையா. ஸோ இது ஓப்பன் அட் 262 அண்ட் க்ளோஸ்ட் அட் 228.90. அது வந்து லோவர் சர்க்கியூட். முதல் 15 நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு, லோவர் சர்க்கியூட்டை இடிச்சிருச்சு. அதனால் அது தொடர்ந்து இப்போதைக்கு இன்றைக்கும் அது என்ன நிலைமையில் இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதனுடைய நகர்வு அப்படின்றது இன்னும் வலிமை குன்றி காணப்படலாமோ அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இன்னமும் இருப்பதாக பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில் சிலராக இருக்கிறாங்க. நேற்றுக்கு 1,901 என்ற அளவுக்கு விற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 626 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம். எஃப்ஐஸோட செல்லிங் அப்படின்றது ஷார்ட் பொசிஷன் டெரிவேட்டிவ்ஸில் 57% இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஷார்ட் கவரிங் கொஞ்சம் வந்தது அப்படின்னு சொன்னால் சந்தை மேலே ஏறலாம். ஆனாலும் இப்போ குரூஷியல் பாயிண்ட் இருப்பதாகவே பார்க்கிறோம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் நேத்தியோட முடிவுக்கு வந்தது. ஆனாலும் கூட இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷனாக 499 பெர் வீக் அப்படின்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இந்த செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாட்களும் அது ஃப்ரீ தான். ஸோ அதுக்கான லிங்க் வந்து, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஜூம் லிங்க் அனுப்பி வைப்போம். இன்றைக்கும் அது 11 o'clock இருக்கும், ஆனால் ஜூம் லிங்க் வழியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கிறோம். யார் அட்டன் பண்ண முடியும், அந்த கூகுள் ஃபார்ம் நேத்தியோட ப்ரோக்ராமோட கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஜூம் லிங்க் வரும். இந்த 4 நாளும் அதை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் நேற்றுக்கு நடக்கிறது, அது தட் இஸ் போஸ்ட்பான் டு 28, அடுத்த மண்டேக்கு போஸ்ட்பான் இருக்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங், நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்
காலையில் 9 மணிலிருந்து 11 மணிக்கு ஒரு மாதத்துக்கான ஒரு பயிற்சி வகுப்பு 28 அடுத்த வாரம் திங்கள் ஆரம்பிக்கும். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு, ஒரு டோஜியில் முடிஞ்சிருக்கு. ஒரு டோஜியில் முடிஞ்சால் இறக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியாக நம்ம பார்க்கலாம்னு சொன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டது. நேற்றுக்கு மேல் நோக்கி திரும்பதையும் பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது அடுத்த கட்டமாக 19,460 முக்கிய தடுப்பு நிலையாக பார்க்குறோம். அது உடைக்கப்பட்டால் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் ஏற்றம், அதாவது 19,640 நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கீழே இந்த 19,250 இன்னமும் இன்டாக்டாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.